பத்தரகுண்டு அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு கொட்டு மழையில் விடிய விடிய அசைவ உருந்து விருந்து நடைபெற்றது. தர்மத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள கோட்டை கருப்பண்ணசாமி கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆண்கள் ஒன்று கூடி கருப்பண்ணசாமிக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் கோயிலுக்கு பக்தர்களால் நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டன. கோயில் பாரம்பரிய வழக்கப்படி பச்சரிசி அன்னம் சமைக்கப்பட்டு திருப்பதி லட்டு போல கைகளால் உருண்டையாக உருட்டப்பட்டு பிரசாதம் தயார் செய்யப்பட்டது. பலியிடப்பட்ட ஆடுகள் சமைக்கப்பட்டு பச்சரிசி சோறு உருண்டையுடன் கறி விருந்து பரிமாறப்பட்டது. சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் விடிய விடிய நடந்த இந்த கறி விருந்தில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பழமை மாறாமல் நடைபெறும் இந்த கிராமத்து திருவிழாவில் ஏராளமான ஆண்கள் பங்கேற்று வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.